வணக்கம் அண்ட் வெல்கம் டு பயாலஜி தமிழ் நாம் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க டிஎன்பிஜி டிஆர்பி சுவாலஜியில் நம்ம பயோ கெமிஸ்ட்ரி அதாவது செகண்ட் யூனிட் பயோ கெமிஸ்ட்ரியில் ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் அதாவது முன்னாடி ஒரு யூனிட்டில் வந்துட்டு நம்ம ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் வந்துட்டு பார்த்துட்டோம் ஆச்சா ப்ரோட்டீனை பற்றி பார்த்துட்டோம் அதோட கண்டினியூஷன் கொஞ்சம் இருக்குது ப்ரோட்டீன் மெட்டபாலிசத்தை பற்றி நம்ம ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் இன்னும் டீட்டெயிலாக வேறு ஒரு யூனிட்டில் படிப்போம் இப்போ ஒரு அவுட்டர் ஹெட்டிங்ஸ் மட்டும்தான் இந்த ப்ரோட்டீன் மெட்டபாலிசத்தில் பார்க்க போகிறோம் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வரும்போது அங்கே தனியாக நம்ம மறுபடியும் அந்த ரெப்ளிகேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இதெல்லாமே பார்ப்போம் இப்போ வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வியூ ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் எப்படி நடக்குதுங்கிறத மட்டும்தான் இங்கே பார்ப்போம் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் லிப்பிட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்க ப்ரோட்டீன் வந்து என்னவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா நம்மளோட நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது இல்லையா இது என்ன பண்ணுது நம்மளோட எலிமெண்ட்ரி கனாலுக்கு வந்து போகுது அலிமெண்ட்ரி கனாலுக்கு போகும்போது இந்த ப்ரோட்டீன்ஸ் என்னவாகுது பெப்டோன்களாக மாற்றப்படுது அந்த பெப்டோன்களெல்லாம் என்ன பண்ணுது மறுபடியும் பாலிபெப்டைடுகளாக உடைக்கப்படுது அதாவது ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும் காம்ப்ளக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னாக்க இந்த மாதிரி நம்மளால் அதை பிரிக்க முடியாமல் அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் தனியாக பார்க்க முடியாமல் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கும் இதே புரோட்டீன் வந்து பெப்டோடாக மாறும்போது இன்னும் கொஞ்சம் அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கும் அதுதான் வந்து பெப்டோன் அதே பாலிபெப்டைடாக மாறுது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு லாங் செயினாக மாறி இருக்கும் அதுதான் வந்து பாலிபெப்டைட் அது வந்து மறுபடியும் டைபெப்டைடாக மாறுது அப்படிங்கும்போது இந்த மாதிரி டைபெப்டைடாக இருக்கும் அமினோ ஆசிட்ஸாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கும்போது ஒரு செயினில் வந்து பீட்ஸ் பொறுத்த மாதிரி இப்படி அமினோ ஆசிட்ஸ் வந்து இருக்கும் இந்த மாதிரி வந்து கன்வெர்ட் ஆகுது இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ் எல்லாமே அலிமெண்ட்ரி கிணறில் போகும்போது பெப்டோன்களாக உடைக்கப்படுது பெப்டோன்கள் பாலிபெப்டைடுகளாக உடைக்கப்படும் இந்த பாலிபெப்டைடுகள் டைபெப்டைடுகளாகவும் டைபெப்டைடுகள் அமினோ ஆசிடாகவும் உடைக்கப்படுது இந்த அமினோ ஆசிட் நம்மளோட பிளட் கேப்பிலரிஸ்க்கு போகுது பிளட் கேப்பிலரிஸ் வழியாக ஃபஸ்ட்டு எங்கே போகுதுன்னா நம்மளோட லிவருக்கு போகுது அங்கேருந்து அந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து பிளட் வழியாக செல்லோட சைட்டோப்ளாஸ்த்துக்கு வருது அப்போது செல்லில் வந்து அமினோ ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஓகே இப்படி தான் நடக்குது இந்த ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் நம்ம வந்து சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா ஃபஸ்ட்டு வந்து கார்போஹைட்ரேட்டை தான் ஸ்டோர் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய ஃபேட்டை ஸ்டோர் பண்ணுவோம் மூணாவதாக தான் நம்மளோட ஃபுட்டில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணதை யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நம்ம நம்ம பாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க கார்போஹைட்ரேட்டை யூஸ் பண்ணுவோம் அப்புறம் ஃபேட் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அதை யூஸ் பண்ணுவோம் கடைசியாக தான் புரோட்டீன் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கதை நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போது இந்த ப்ரொட்டீன் மெட்டபாலிசம் எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போது இது அமினோ அமில வந்து செல்லோட சைட்டோபிளாஸ்துக்குள்ளே போயிடுது அங்கே பார்த்தோம்னு சொன்னாக்க ஹெச்என்ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அந்த ஹெச்என்ஆர்என்ஏ என்ன பண்ணுது அங்கே இருக்கக்கூடிய நான் கோடிங் சீக்வன்ஸை வந்து ஸ்பிளைசிங் பண்ணிடுது ஸ்பிளைசிங் பண்ண உடனே அது என்ன பண்ணுது நியூக்ளியர் போர் வழியாக அதாவது நியூக்ளியஸ் துளை அப்படின்னு சொல்லவில்லையே அந்த நியூக்ளியர் போர் வழியாக சைட்டோப்ளாஸ்துக்கு வரும் சைட்டோபிளாஸ்தில் பார்த்தாக்க ரைபோசோம்ஸ் இருக்கும் சைட்டோபிளாஸ்தில் இருக்கக்கூடிய எம்ஆர்என்ஏல ரைபோசோம் வந்து அட்டாச் ஆகும் அப்போ சைட்டோபிளாஸ்தில் அமினோ ஆசிரியர் ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா இது என்ன பண்ணுது இந்த எம்ஆர்என்ஏல ஜெனடிக் கோடு இருக்குது இல்லையா அது என்ன பண்ணுது ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண வைக்குது ரைபோசோமும் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண வைக்குது இப்படி தான் ப்ரோட்டீன் சிந்தசஸ் அப்படிங்கிற ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் வந்து நடக்குது எப்படி ஹெச்என்ஆர்என்ஏ என்ன பண்ணுது ஹெச்என்ஆர்என்ஏவை அந்த நான் கோடிங் சீக்குவன்ஸ் இருக்குல்ல அது வந்து ஸ்ப்ளைஸ் பண்ணி நியூக்ளியர் போர் வழியாக சைட்டோபிளாஸ்துக்கு வந்துடும் அங்கே பார்த்தோன்னு சொன்னாக்கா அந்த எம்ஆர்என்ஏல ரைபோசோம்ஸ் வந்து அட்டாச் ஆகும் சைட்டோபிளாஸத்தில் ஏற்கனவே ஆசிட் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்போ இந்த எம்ஆர்என்ஏல ஜெனடிக் கோடு இருக்குது அது வந்து ரைபோசோமில் புரோட்டீன் வந்து சிந்தசைஸ் பண்ண வைக்குது அப்போ இங்கே ரெப்ளிகேஷன் நடந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் நடந்து கடைசியாக வந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும் இப்போ இந்த சைட்டோபிளாசம் ஆஃப் த செல்லில் அதுதான் நம்ம மறுபடியும் இங்கே கொடுத்துருக்கோம் நான் கோடிங் சீக்வன்ஸ் எச்என்ஆர்என்ஏவை வந்து ஸ்ப்ளைஸ் பண்ணும் அப்போ அது என்ன பண்ணுது நியூக்ளியர் போர் வழியாக அந்த சைட்டோபிளாஸ்தில் வந்து ரீச் ஆயிரும் ரீச் ஆனதுக்கப்புறமா ரைபோசோம்ஸ் வந்து அட்டாச் ஆன் ரைபோசோம்ஸ் கொடுத்துட்டேன் எம்ஆர்என்ஏவில் இருக்கக்கூடிய ரைபோசோம்ஸ் வந்து அங்கே அட்டாச் ஆகுது அப்போ சைட்டோபிளாஸில் வந்து அமினோ ஆசிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் எம்ஆர்என்ஏ வந்து கோடு வந்து எம்ஆர்என்ஏவில் இருக்கும் அங்கே தான் வந்து ரைபோ அங்கே இருக்கக்கூடிய ரைபோசோம்ஸில் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் வந்து நடக்கும் இதுதான் வந்து இந்த ப்ரோட்டீன் மெட்டபாலிசத்தோட ஃபார்ம் அடுத்தது சைட்டோபிளாஸ்டில் வந்து செல்லோட சைட்டோபிளாஸ்டில் ஆசிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இந்த ஆசிட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு ப்ராசஸ் நடக்குது சைட்டோபிளாஸ்டில் ஒன்று வந்து டிரான்சாமினேஷன் ப்ராசஸ் அதாவது அமினோ ட்ரான்ஸ்ஃபரைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து டியாமினேஷன் ப்ராசஸ் இப்போ இந்த ரெண்டு ப்ராசஸையும் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து டிரான்சாமினேஷன் ஆர் அமினோ ட்ரான்ஸ்ஃபரைஸ் அதை வந்து பார்க்க போகிறோம் ட்ரான்ஸாமினேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆர் கன்வர்ஷன் ஆஃப் ஒன் அமினோ ஆசிட் இன்ட்டு அனதர் ஒரு அமினோ ஆசிடை இன்னொரு அமினோ ஆசிடாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இல்லைனா கன்வெர்ட் பண்ணுறோம் அதுக்கு பேர் தான் வந்து நம்ம ட்ரான்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ ஒரு என்சைம் வந்து அமினோ அந்த ஒரு என்ஜைம் வந்து நம்ம அமைன்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபரைஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஒரு குறிப்பிட்ட அமினோ ஆசிடை மட்டும்தான் அது மாற்றும் ஒரு என்சைம் அமைன்ஸ் ட்ரான்ஸ்ஃபரைஸ் ஒரு என்ஜைம்னு எடுத்துகிட்டோன்னா அதில் அமைன்ஸ் ட்ரான்ஸ்பரைஸ் இருக்கும் அது என்ன பண்ணோம் ஒரு குறிப்பிட்ட அமைனாசிடா மட்டும்தான் மாற்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அலனைன் அண்டு கிளைஸுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இது வந்து கன்வெர்டடின் டு பைர்விக் ஆசிடா மட்டும்தான் மாறுது இந்த அலனைனும் கிளைஸுனும் கன்வெர்டட் டு பைர்விக் ஆசிடா மாறக்கூடிய பண்பை வந்து இதுக்கு பெற்றுருக்கு அதே மாதிரி இந்த லியூஸின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டோன்னா இது வந்து அசிட்டைல் கோயேவா மட்டும்தான் மாற்றப்படுது அதே மாதிரி இந்த ஆஸ்பெர்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை எடுத்துக்கிட்டோம் அமினோ ஆசிட்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து ஆக்சிலோ அசிட்டிக் ஆசிடாக மாறும் அதே மாதிரி குளுட்டாமிக் ஆசிட் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஆல்ஃபா கீட்டோ குளுட்டாரிக் ஆசிடாக மாறுது இந்த மாதிரி ஒரு என்சைம் ஒரு குறிப்பிட்ட அமினோ ஆசிடா மட்டும்தான் மாறும் இதுதான் வந்து ட்ரான்ஸாமினேஷன் ஒரு அமினோ ஆசிடை இன்னொரு அமினோ ஆசிடாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பேர் ட்ரான்ஸாமினேஷன் இப்போ டியாமினேஷன்னா என்னன்னா அமினோ ஆசிட்லேருந்து அமைனை வந்து தனியாக செப்பரேட் பண்ணுறோம் அப்படி செப்பரேட் பண்ணும்போது அமோனியா ரிலீஸ் ஆகும் இதுதான் டியாமினேஷன் டியாமினேஷன் அப்படின்னா என்ன செப்பரேஷன் ஆஃப் அமைன் ஃப்ரம் அமினோ ஆசிட் அமினோ ஆசிட்லேருந்து அமைன் குரூப்பை தனியாக செப்பரேட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் டியாமினேஷன் அப்படி செப்பரேட் பண்ணும்போது அமோனியா வந்து லிபரேட் ஆகிரும் இந்த அமோனியா என்ன பண்ணுது என்டர் இன்டூ ஆர்னித்தைன் சைக்கிளின் லிவர் இந்த இதிலேருந்து டியாமினேஷன் ப்ராசஸ்லேருந்து ரிமூவ் ஆகக்கூடிய அந்த அமோனியா என்ஹெச் த்ரீன்னு சொல்லக்கூடிய அமோனியா நம்மளோட ஆர்னித்தைன் சைக்கிள் அதாவது கல்லீரலில் நடக்கக்கூடிய ஆர்னித்தைன் சுழற்சியில் போய் என்ட்ராகுது அங்கே போய் கன்வெர்ட் இன்டூ யூரியா அந்த அமோனியா வந்து யூரியாவாக கன்வெர்ட் ஆகுது இங்கே அந்த ஆல்ஃபா ஆசிட் இருக்குது இல்லையா அது வந்து அசிட்டல் கொய்யவா மாதிரி க்ரப்சைக்கிளுக்குள்ளே என்ட்ராகுது ஸோ இங்கே நோ கான்ஸ்டன்ட் ஏடிபி ப்ரொடக்ஷன் இன் ப்ரோட்டீன் ப்ரோட்டீனை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஏடிபி ப்ரொடக்ஷன் வந்து நடக்கிறது கிடையாது இப்போது டிசார்டர்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் மெட்டபாலிசம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் டிசார்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு டைப் ஆஃப் டிசார்டர்ஸ் வந்து இந்த இதில் வந்து நடக்குது ஒன்று வந்து ஃபினைல் கீட்டோன் யூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய டிசார்டர் அதை பிகேயூ ஃபினைல் கீட்டோன் யூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய டிசார்டர் இன்னொரு டிசார்டர் என்ன அப்படின்னாக்கா அல்கெப்டான் யூரியா அல்லது டார்க் யூரின்னு சொல்லுவோம் அல்கெப்டான் யூரியா அப்படிங்கிறது அல் ஏகே அல்கெப்டான் யூரியா இதை நம்ம டார்க் யூரின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஃபினைல் கியூட்டான் யூரியா அப்படிங்கிறது என்னென்னா ஃபினைல் அலனைன் டிஹைட்ராக்சிலேஸ் அப்படிங்கிறது அந்த ப்ராசஸ் வந்து நடக்கிறது இல்லை டியூ டு த டெஃபிஷியன்சி ஆஃப் இதோட தான் இந்த டிசீஸ் வருது டியூ டு த டெஃபிஷியன்சி ஆஃப் ஃபினைல் அலனைன் ஹைட்ராக்சிலைஸோட டெஃபிஷியன்சினால் வர டிசீஸ் டிசார்டருக்கு பேர் ஃபினைல் கீட்டோன் யூரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த ஃபினைல் கீட்டோன் யூரியா அஃபெக்ட் ஆன பர்சனோட யூரின்ல பார்த்தோம்னு சொன்னாக்க ஃபினைல் அலனைன் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இதுதான் இதோட சிம்டம் இதே அல்கெப்டான் யூரியா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு என்ன டெஃபிஷியன்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க டெஃபிஷியன்சி ஆஃப் ஹோமோஜெனடிக் ஆசிட் ஆக்சிடேஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதனால் வர டிசீஸ்க்கு பேர் தான் அல்கெப்டான் யூரியா அப்படின்னு சொல்கிறோம் இவங்களோட யூரின்ல இந்த அல்கெப்டான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதுதான் நம்ம ஹோமோஜெனட்டிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகே இப்போது நம்ம அமினோ ஆசிட் மெட்டபாலிக்ஸில் ரெண்டு டிசார்டர்ஸ் பார்த்தோம் ஒன்று வந்து ஃபினைல் கீட்டோன் யூரியா இன்னொன்று வந்துட்டு அல்கெப்டான் யூரியா அப்படின்னு சொல்லி ரெண்டு டிசார்டரை பார்த்தோம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இந்த அமினோ ஆசிடை ரிலேட் பண்ணி இருக்கக்கூடிய தேரி அந்த தியரிக்கு பேர் ஸ்வெட்ரியான் தியரி அப்படின்னு சொல்லி பேர் அந்த ஸ்வெட்ரியான் தேரியை பார்க்க போகிறோம் இந்த தியரி எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா அமினோ ஆசிட்க்கு பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த தியரி வந்து சொல்லுது அதாவது இட் இஸ் ஸ்டேட்டட் அபவுட் த சார்ஜஸ் ஆஃப் அமினோ ஆசிட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஒரு அமினோ ஆசிட் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து பாசிட்டிவ் சார்ஜும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் நெகட்டிவ் சார்ஜும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிற தியரிக்கு பேர் தான் வந்து ஸ்வெட்டர்யான் தியரி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது செப்பரேஷன் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் அமினோ ஆசிட்ஸ் எப்படியெல்லாம் நம்ம செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எப்படி செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னாக்க பேப்பர் குரோமெட்டோகிராஃபியை யூஸ் பண்ணி நம்ம இந்த அமினோ ஆசிட்ஸை வந்து செப்பரேட் பண்ணலாம் அப்படி செப்பரேட் பண்ணும்போது செப்பரேஷன் ஆஃப் அமினோ ஆசிடில் வந்து இந்த பேப்பர் குரொமேட்டோகிராஃபியை யூஸ் பண்ணுறோம் இதுதான் வந்து நம்ம வைட்லி யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு இதில் வரக்கூடிய ஆர்எஃப் வேல்யூ அப்படிங்கிறது என்னென்னா ரேட் ஆஃப் மைக்ரேஷன் ஆஃப் அமினோ ஆசிட் அந்த அமினோ ஆசிடோட மை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அந்த பேப்பர் அது இந்த மைக்ரேட் பண்ணி போகும் அந்த ரேட்டை சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து ஆர்எஃப் வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதே மாதிரி எலக்ட்ரோஃபரோசிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்லலாம் இந்த எலக்ட்ரோஃபரோசிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க இதில் வந்து அமினோ ஆசிடை எப்படி செப்பரேட் பண்ணுறாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் த மாலிகுலார் வெயிட் அந்த அமினாசிஸ் வந்து மைக்ரேஷன் நடக்கும் மைக்ரேஷன் ஆஃப் இன் இந்த சொல்யூஷன் பிட்வீன் எலக்ட்ரோட்ஸ் லைக் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோட்ஸ்க்கு இடையில் அந்த அமினாசிஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் வந்து அதோட மாலிகூலை பேஸ் பண்ணி சின்ன மாலிகூல் பெரிய மாலிகூல் அப்படின்னு இருக்குள்ளே அந்த மாலிகூல்ஸை பேஸ் பண்ணி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அந்த சொல்யூஷனுக்குள்ளே அது மைக்ரேட் பண்ணி போகும் அப்படி தான் வந்து எலக்ட்ரோஃபோரோசில் வந்து அமினாசிஸ் மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு செப்பரேட் பண்ணுறாங்க இதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்குது அதுக்கு பேர் அல்ட்ரா சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட் இது வந்து எப்பவும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்மளோட மிக்சி ஜாருக்குள்ள எப்படி ஒன்று ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் அதே மாதிரி சென்டரில் இதுலேயும் ஒரு ரொட்டேட்டிங் பார்ட் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இங்கே எப்படி செக்ரே செப்பரேட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க அக்கார்டிங் டு த வெயிட் ஆஃப் த மாக்கியூல்ஸ் வி செப்பரேட் இங்கே வந்து அந்த சொல்யூஷனில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸோட வெயிட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த அமினசிஸ் மாதிரி இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறாங்க அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிப்பிட்ஸை பார்க்க போகிறோம் லிபிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் லிபிட்ஸை வந்து யார் டேர்ம் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க ப்ளூர் அப்படிங்கிறவர் தான் முதல் முதல்ல லிப்பிட்ஸை வந்து டேர்ம் பண்ணுறாங்க லிபிட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஃபேட்டும் அதோட டெரிவேட்டிவ்ஸும் தான் நம்ம லிபிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஃபேட் அண்ட் தர் டெரிவேட்டிவ்ஸ் இதுதான் வந்து லிப்பிட்ஸு இந்த ஃபேட் வந்து செல்லில் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கு ஃபேட் வந்து எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இன் செல் செல்லில் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ரொடியூஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இதுதான் வந்து ஹையஸ்ட் எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது லிப்பிட்ஸ் தான் வந்துட்டு ஹையஸ்ட் எனர்ஜி ப்ரொடியூஸர் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா நைன் பாயிண்ட் த்ரீ கலோரி எனர்ஜியை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது லிப்பிட்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இதெல்லாமே லிப்பிட்ஸ்லையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த ஒரு லிப்பிட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வேறு என்ன இருக்கும் அப்படின்னாக்க லிபிட்ஸை வந்து நம்ம ஈஸ்டர் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால் இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்துட்டு லிப்பிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் லிப்பிட்ஸை வந்து நம்ம ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஃபேட் ஆர் லிப்பிட் அப்படிங்கிறது ஃபேட்டி ஆசிட் கிளிசரால் ஆல்கஹால் இது மூணும் சேர்ந்தது தான் ஒரு ஃபேட் இல்லைன்னா லிப்பிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது மூணும் சேர்ந்து தான் ஃபேட் இல்லைன்னா லிப்பிட் அப்படிங்கிற ஒரு டெ ஒரு டெரிவேஷனை கொடுக்குது இந்த ஃபேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து ஒரு ஸ்மெல் இருக்கும் கொழுப்பு அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா அதில் ஒரு ஸ்மெல் வரும்ல அதுக்கு பேர் தான் வந்து ரான்சிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம் அதாவது அன்பிளஷ் ஆர்டர் ஆஃப் ஃபேட் அதாவது நமக்கு விரும்பத்தகாத ஒரு நாற்றம் ஒரு ஸ்மெல்ல கொடுக்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது இந்த ஃபேட்டு அப்படி ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் ரான்சிரிஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது வந்து ஒரு ஆர்கானிக் ஆசிட் இட் இஸ் அ ஆர்கானிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஃபேட்டி ஆசிடை நம்ம இப்போ கிளாஸிஃபை பண்ண போகிறோம் எப்படி கிளாசிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க ஒன்று வந்துட்டு அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இன்னொன்று வந்துட்டு சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேட்டி ஆசிடு ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறோம் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இதில் ஒன்று இல்லைன்னா அதை விட அதிகமான டபுள் பாண்ட் ஹைட்ரோ கார்பன் செயின்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னா என்ன இட் ஹேவ் ஒன் அ மோர் டபுள் பாண்ட் ஹைட்ரஜன் ஹைட்ரோ கார்பன் செயின் ஹைட்ரோ கார்பன் செயின் வந்து சிங்கிள் பாண்டாகவும் இருக்கலாம் இல்லை மோர் டபுள் பாண்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அதை நம்ம அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது எப்போ லிக்யூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா ரூம் டெம்பரேச்சர் தட் மீன்ஸ் தேர்ட்டி டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்கும்போது இது வந்துட்டு லிக்யூட் கண்டிஷனில் இருக்கும் இந்த ஃபேட் அதாவது எண்ணெய் பார்த்தோம்னு சொன்னாக்கா நம்ம காலத்துலலாம் பார்த்தா தேங்காய் வந்து கெட்டியாக இருக்கும் வெயில் காலத்தில் பார்க்கும்போது உருகி இருக்கும் இல்லையா அதுதான் ஃபேட் அப்போது எப்போது லிக்யூட் அட் ரூம் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் அதாவது தேர்ட்டி டிகிரி சென்டிகிரேட்டில் இது வந்து லிக்யூடாக இருக்கும் இதோட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் லோ மெல்டிங் பாயிண்ட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடுக்கு மெல்ட்டிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கும் இது எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொன்னாக்க மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது எல்லாமே வந்து அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் ஃபார் எக்ஸாம்பிள் அசைல் கிளிசரால் அப்படிங்கிற ஃபேட்டி ஆசிட் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் பிளான்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடை தான் நம்ம எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் இஎஃப்ஏ அப்படின்னு சொல்கிறோம் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடை தான் என்னென்னு சொல்கிறோம் இ எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் இஎஃப்ஏ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அதே சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் நம்ம அகைன் கிளாஸிஃபை பண்ணுவோம் அது அப்புறமா பார்ப்போம் இப்போ சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடை பார்த்துட்டு வந்துடலாம் சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா ஆல் த கார்பன்ஸ் ஆர் இன்டர்லாக்டு பை சிங்கிள் பாண்ட் இங்கே வந்து டபுள் பாண்டும் இருக்கலாம் ஒன்று இல்லைன்னா மோர் டபுள் பாண்ட்ஸ் ப்ரெசென்டாக ஆகிருக்கும் ஆனால் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடில் ஒரே ஒரு சிங்கிள் பாண்டு தான் இருக்கும் இதுதான் அங்கே இருக்கக்கூடிய கார்பன்ஸ் எல்லாம் இன்டர்லாக் பண்ணி வச்சுருக்கோம் இதே அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் பார்த்தோன்னு சொன்னாக்க ரூம் டெம்பரேச்சரில் அது லிக்யூடாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம் ஆனால் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் ரூம் டெம்பரேச்சரில் லிக்விடாக இருக்காது சாலிடாக தான் இருக்கும் ஸோ சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர் இதோட மெல்டிங் பாயிண்ட் பார்த்தோன்னு சொன்னாக்க குறைவாக இருக்கும் ஆனால் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடோட மெல்ட்டிங் பாயிண்ட் பார்த்தாக்கா ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்க்கு எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் த பிளான்டில் இருக்கக்கூடிய ஃபேட்ஸ்ன்னு சொல்லியாச்சு அப்போ சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அனிமல்ஸோட பாடியில் ட்ரை கிளிசரால்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது எல்லாமே வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் இப்போ இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடை நம்ம அகைன் கிளாஸிஃபை பண்ண போகிறோம் அதே மாதிரி சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம மறுபடியும் பார்ப்போம் அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதை நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம் ஒன்று வந்து எம்யூஎஃப்ஏ எம்யூஎஃப்ஏ இன்னொன்று வந்து பியூஎஃப்ஏ எம்யூஎஃப்ஏ அப்படின்னா என்னென்னா மோனோ அன்சாச்சுரேட்டட் ஆசிட் பியூஎஃப்ஏ அப்படின்னா பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டிஆசிட் இப்போ மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபோ ஃபேட்டி ஆசிட் அப்படின்னா அதில் சிங்கிள் பாண்டு மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒலிக் ஆசிட் பால்மிட்டாலிக் ஆசிட் இதெல்லாமே வந்து மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடுக்கு எக்ஸாம்பிள் இதே பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கே மோர் தென் ஒன் டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அதனால தான் அது பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு சொல்கிறோம் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தாக்கா லினோலிக் ஆசிட் அதில் வந்து பார்த்தோன்னு சொன்னாக்க ரெண்டு டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அதே மாதிரி லினோலெனிக் ஆசிட் எடுத்து பார்த்தோன்னா அதில் மூணு டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஆர்கிடோனிக் ஆசிட் எடுத்துக்கிட்டோம்னா நாலு டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்க்கு எக்ஸாம்பிள்ஸ் இந்த பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸை வந்து நம்ம ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ப்ர ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம் அவங்க வந்து நிறைய பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு என்னெல்லாம் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க பால்மெட்டிக் ஆசிட் ஸ்டியரிக் ஆசிட் லாரிக் ஆசிட் கேப்ரிக் ஆசிட் இதெல்லாமே வந்து ஆனிமல் டெரிவேட்டிவ்ஸ் இதெல்லாமே வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இப்போ அக்வாட்டிக் அனிமல்ஸ் அதாவது கோல்டு வாட்டரில் இருக்கக்கூடிய அக்வாட்டிக் அனிமல்ஸில் பார்த்தோம்னு சொன்னாக்க அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அதோட ஸ்கின்னுக்கும் கீழே வந்து ப்ரெசெண்டாக ஆகிருக்கும் ஸோ நம்ம கோல்டு வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் இப்போ சால்மன் ஃபிஷ் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னாக்க அதுலேருந்து தான் வந்துட்டு மீன் எண்ணெய் வந்து எடுக்கிறோம் இது வந்து நம்மளோட பாடிக்கு வந்து ட்ரபிள்ஸ் எதுவுமே கொடுக்கறது கிடையாது இந்த மாதிரி இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸை நம்மளோட பாடிக்காக நாம எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிப்பிட்ஸோட கிளாஸிஃபிகேஷன் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லிப்பிட்ஸ் பார்க்க போகிறோம் லிப்பிட்ஸை வந்து நம்ம த்ரீயாக கேட்டகரைஸ் பண்ணிக்கிறோம் என்னென்ன த்ரீயாக கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று வந்து சிம்பிள் லிப்பிட் ரெண்டாவது வந்துட்டு காஞ்சிகேட்டட் லிப்பிட் மூணாவது வந்துட்டு டிரைவ்டு லிப்பிட் அப்படின்னு சொல்லி லிப்பிட்ஸை மூணாக கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம் என்னென்ன மூணாக கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம் சிம்பிள் லிப்பிட் காஞ்சிகேட்டட் லிப்பிட் டிரைவ்டு லிப்பிட் அப்படின்னு சொல்லி லிப்பிட்ஸை மூணாக கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம் அதில் சிம்பிள் லிப்பிட்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து நேச்சுரல் ஃபேட் இல்லைனா வேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது நேச்சுரலாகவே இருக்கக்கூடிய ஃபேட் அதுதான் வந்து சிம்பிள் லிப்பிட் இதே கான்சிகேட்டட் லிப்பிட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா பாஸ்போ லிப்பிடை வந்துட்டு நம்ம கான்சிகேட்டட் லிப்பிட்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் ஃபார் கான்ஜிகேட்டட் லிபிட் லெசித்தின் செஃபாலின் பிளாஸ்மினோஜன் இதெல்லாமே வந்துட்டு கான்ஜிகேட்டட் லிப்பிட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிளைகோலிப்பிட்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து கார்போஹைட்ரேட்டும் லிப்பிடும் சேர்ந்தது தான் நம்ம கிளைக்கோலிப்பிட்னு சொல்கிறோம் அதே மாதிரி லிப்போ ப்ரோட்டின்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து பிளாஸ்மா மெப்ரைனில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு லிப்பிடும் புரோட்டீனும் சேர்ந்தது அது வந்து பிளாஸ்மா மெம்ரைனில் ப்ரெசெண்ட் ஆகிருக்கும் இப்போ டிரைவ்டு லிப்பிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் கொலஸ்ட்ரால் ஃபார்மில் வந்து நம்ம டிரைவ்டு லிப்பிட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இந்த நேச்சுரல் ஃபேட் இருக்குது இல்லையா இதை வந்து ஆஃப் ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டிபெண்ட்ஸ் ஆஃப் த நம்பர் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் அந்த ஃபேட்டி ஆசிட் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம இதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் லிப்பிட்ஸை ஸோ பேஸ்ட் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் இ கிளாஸிஃபைட் இன்ட்டு த்ரீ கேட்டகரி ஒன்று வந்து மோனோ க்ளிசரைட்ஸாக இருந்தால் ஒரு கிளிசராலும் ஒரு ஃபேட்டி ஆசிடும் ப்ரெசென்ட் ஆகிடுச்சின்னு சொன்னாக்க அதை வந்துட்டு நம்ம மோனோக்ளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதே இது டை கிளிசரைட்ஸ்னு சொன்னோன்னா அங்கே ஒரு கிளிசரால் இங்கே மாதிரியே இங்கேயும் ஒரு கிளிசரால் இருக்கும் ஆனால் இங்கே ஒரு ஃபேட்டி ஆசிட் இருக்குது இங்கே ரெண்டு ஃபேட்டி ஆசிட் இருக்கும் அப்போ டூ ஃபேட்டி ஆசிட்ஸ் ப்ரெசண்டாக இருக்கிறதுனால தான் இது டை கிளிசரைட் இது மோனோ இங்கே ஒரு ஃபேட்டி ஆசிட் இருக்குது அதனால் அது மோனோ சொல்கிறோம் மூணாவது வந்து ட்ரை கிளிசரைட்ஸ்னு சொல்கிறோம் ஏன்னா ஒரு கிளிசரால் கூட மூணு ஃபேட்டி ஆசிட் இருக்குது த்ரீயை வந்து நம்ம ட்ரைன்னு சொல்கிறோம் அதனால ட்ரை கிளிசரைட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அடுத்தது ஸ்டீராய்டு நேச்சர் ஹார்மோன்ஸ் ஸ்டீராய்டு நேச்சர் ஹார்மோன்ஸும் விட்டமின்ஸும் என்னென்னு பார்க்க போகிறோம் நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் இருக்குது இல்லையா இதை வந்து நீங்கள் வேறு வேறு இடத்துல நிறைய இடத்துல தேவைப்படும் அதனால் இங்கேயே நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும் ஏன்னா ரீப்ரொடக்ஷன் வரும்போது மென்சுரல் சைக்கிள்ஸ் எல்லாம் வரும்போது இந்த நம்பர்ஸ் நமக்கு கட்டாய தேவைப்படும் அதனால் இங்கேயே நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம் ஸ்டீராய்டு நேச்சரில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் என்னென்னு பார்த்து பார்த்தாக்கா ஆண்ட்ரோஜன் இதோட கார்பனோட எண்ணிக்கை பத்தொம்போது ஈஸ்ட்ரோஜன் அதோட கார்பன் எண்ணிக்கை பதினெட்டு ப்ரொஜெஸ்ட்ரான் அதோட கார்பன் எண்ணிக்கை வந்துட்டு இருபத்தி ஒன்று அதே மாதிரி அட்ரினல் கார்டெக்ஸ் எக்டைசோன் விட்டமின் டி இது எல்லாமே வந்து ஸ்டீராய்டு நேச்சரில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸும் விட்டமின்ஸும் இப்போ ஸ்டீராய்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இப்போ இந்த ஸ்டீராய்டு அப்படின்னு சொன்னேன் இல்லையா இந்த ஸ்டீராய்டு அப்படின்னு எடுத்துட்டோன்னா இது வந்து டயோஸெனசிஸ் அப்படிங்கிற இருந்து தான் இதை வந்து கொண்டு வரும் இது வந்துட்டு ஒரு யம் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து இதுலேருந்து தான் நம்ம இந்த ஆன்டிஃபர்டிலிட்டி ஃபீல் பில்ஸ் இருக்குது இல்லையா அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் யாருக்குனால் இது இந்த ஆன்டி ஃபர்டிலிட்டி பில் பில்ஸ் ஃபார் மென்னுக்கு தாக நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணுறோம் இதை வந்து ஜென்ஸு விழுங்கும் போது விச் ப்ரிவென்ஸ் த ஸ்போம் ஃபார்மேஷன் இன் மேன் மேனில் வந்து ஸ்போம் ஃபார்மேஷனை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது அதே மாதிரி டிஜிட்டாலின் அப்படிங்கிறது என்னென்னா கார்டியாக் இது ரெண்டுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் பண்ணணும் இல்லையா அதுக்காக கார்டியாக் அரஸ்ட் இருக்குது இல்லையா அது வரும்போது இந்த ஹார்ட்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் டிஜிட்டாலின் இது வேற டயோஸ்ஜெனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டீராய்டு வந்து வேறு இது வந்து பிளான்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஆன்டி ஃபர்டிலிட்டி பீல்ஸ் ஃபார் மென் விச் ப்ரிவென்ட்ஸ் த ஸ்பர்ம் ஃபார்மேஷன் இன் மென் ஆனால் டிஜிட்டாலின் அப்படிங்கிறது கார்டியாக் அரெஸ்ட் வரும்போது ஹார்ட்டை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ஓகே நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஃபேட் மெட்டபாலிசத்துக்கு போகிறோம் ஃபேட் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா ஃபேட்டில் வந்துட்டு ட்ரை கிளிசரைட்ஸ் ஃபார்மில் தான் நம்மளோட பாடியில் நம்ம ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இதை வந்து நம்ம இப்போ உடைக்க போகிறோம் கெட்டபாலிசம் பண்ண போகிறோம் எப்படி இந்த கெட்டபாலிசம் நடக்குது ஒரு ஃபேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் த்ரீ ஃபேட்டி ஆசிடும் ஒரு கிளிசராலும் இருக்கும் அதுதான் ட்ரை கிளிசரைட்ஸ் ஏன்னா நம்மளோட பாடியில் ஃபேட்டை வந்து நம்ம க்ள ட்ரை கிளிசரைட்ஸாக ஃபா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் ட்ரை கிளிசரைட்ஸ் அப்படின்னா என்ன மூணு ஃபேட்டி ஆசிடும் ஒரு ஒரு கிளிசராலும் சேர்ந்தது தான் ட்ரை கிளிசரைட்ஸ் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஸோ த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸும் ஒரு கிளிசராலும் சேர்ந்தது தான் ட்ரை கிளிசரைட்ஸ் தான் நம்ம இப்போ கெட்டபாலிசம் பண்ணியிருக்கோம் இந்த த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது இல்லையா இது வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸில் அசிட்டைல் கோயேவாக இந்த ஃபேட்டி ஆசிட் வந்து கன்வெர்ட் ஆகுது எப்படி அசிட்டைல் கோயேவாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க விச் அண்டர்கோ ஆக்சிடேஷன் ஃபேட்டி ஆசிட் வந்து ஃபேட்டி ஆசிடில் ஆக்சிடேஷன் நடக்கும் ஆக்சிடேஷன் நடக்கும்போது அது அசிட்டைல் கோயேவாக கன்வெர்ட் ஆகும் ஆக்சிடேஷன் அப்படின்னா என்ன பீடாக்சிடேஷன் நடக்குது அப்போது ஃபார்ட்டி ஏடிபியை வந்து இது ரிலீஸ் பண்ணுது மூணு ஃபேட்டி ஆசிட் அசிடைல் கோயேவாக கன்வெர்ட் ஆகும்போது நாற்பது ஏடிபி மாலிகூல்ஸை வந்து பீடாக்சிடேஷன்ற ப்ராசஸில் இது ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த அசிட்டைல் கோயை வந்துட்டு எங்கள் ஆகுது க்ரப் சைக்கிள் குள்ளே ஆகுது அப்போது இது வந்துட்டு ஹண்ட்ரட் அண்ட் எயிட் ஏடிபிஸை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுது க்ரப் சைக்கிள் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் ப்ளஸ் ஏடிபி எல்லாத்தையும் சேர்த்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த க்ரப் சைக்கிள் அப்போ டோட்டலாக பார்த்தோன்னா இங்கே ஒரு நூற்றி எட்டு ஏடிபியும் இங்கே ஒரு நாற்பது ஏடிபி இருக்குல்ல இந்த நாற்பதில் ஒரு ஏடிபியை வந்து இது யூ யூட்டிலைஸ் பண்ணிடும் அப்போ மிச்சம் வந்து முப்பத்தொம்போது ஏடிபி தான் இருக்கும் இந்த த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அசிட்டில் கொய்யவாக கன்வெர்ட் ஆகும்போது நாற்பது ஏடிபி ஃபார்ம் ஆகும் அதில் ஒன்றை யூட்டிலைஸ் பண்ணிடும் மிச்சம் முப்பத்தி ஒம்போது இருக்கும் அப்போ இங்கே ஒரு நூற்றி எட்டு ஏடிபியும் இங்கேருந்து வர முப்பத்தொம்போது ஏடிபியும் சேர்த்து நூற்றி நாற்பத்தி ஏழு ஏடிபியை வந்து இந்த ஒரு ஃபேட்டி ஆசிட் வந்து லிபரேட் பண்ணுது ஓகே அதே மாதிரி இந்த கெட்டபாலிசம் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா சைட்டோபிளாஸ்டோட மைட்டோகான்ட்ரல் ஸ்பேஸில் அதோட மேட்ரிக்ஸில் தான் நடக்கும் அங்கே நடக்கிற ப்ராசஸ்க்கு பேர் தான் இந்த பீடாக்சிடேஷனு சொல்கிறோம் அங்கே தான் அங்கேருந்து தான் இது வந்து அசிடைல் கோயவாக கன்வெர்ட் ஆகும் இப்போ இந்த ஒரு கிளிசரால் என்னவாக மாறுது அப்படின்னு போகிறோம் இந்த ஒரு கிளிசரால் என்ன பண்ணுது கிளிசரால்டிஹைட் த்ரீ பாஸ்பேட்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது இந்த ஒரு கிளிசரால் என்னவாக மாறுது கிளிஸரால்டிஹைட் த்ரீ பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகுது அப்போது என்ன ப்ராசஸில் இந்த ஒரு கிளிசரால் கிளிசிரால்டிஹைட் பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னாக்க சைட்டோபிளாஸு செல்லோட சைட்டோப்ளாஸ்தில் வந்துட்டு ஆக்சிடேஷன் நடக்குது செல்லோட சைட்டோப்ளாஸ்தில் ஆக்சிடேஷன் நடக்கும்போது கிளிசிரால்டிஹைட் த்ரீ பாஸ்பேட் கிடைக்கும் இதுதான் வந்து ப்ராசஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து இன்டர்மீடியட் ப்ராடக்ட் ஆஃப் கிளைக்காலிசிஸ் கிளைக்காலிசிஸில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்மீடியேட் ப்ராடக்ட் தான் இந்த கிளிசிரால்டிஹைட் த்ரீ பாஸ்பேட் அப்படின்னு சொல்கிறது இது என்ன பண்ணுது இந்த டிகைடு த்ரீ பாஸ்பேட் என்ன பண்ணுது கிளைகாலைசிஸ்குள்ளே போய் என்ட்ரு ஆகுது கிளைகாலைசிஸில் என்ட்ராகும்போது அங்கேருந்து கிளைகாலேசிஸில் இருந்து அது மறுபடியும் க்ரப்சைக்கிளுக்குள்ளே என்ட்ராகும் அப்படி கிளைகாலிசிஸ்லேருந்து க்ரப்சைக்கிளில் என்ட்ராகும்போது இங்கே நைன்டீன் ஏடிபியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இதுதான் வந்து ஃபேட் மெட்டபாலிசத்தோட ப்ராசஸ் அடுத்தது இந்த பீட்டாக்சிடேஷன் இருக்குது இல்லையா இதை வந்து முதல் முதல்ல யார் ப்ரொப்போஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க நூப் அப்படிங்கிறவர் தான் முதல் முதல்ல பீடாக்சிடேஷன் அப்படிங்கிற டேமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இது வந்து ஒரு ஃபேட்டி ஆசிடோட ஆக்சிடேஷனை தான் நம்ம பீடாக்சிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த பீடாக்சிடேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா மைட்டோகான்ட்ரியல் மேட்ரிக்ஸில் நடக்கும் இது மொத்தமாக முப்பத்தி ஒம்போது ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணும் நாற்பது ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணும் அதில் ஒன்றை யூட்டிலைஸ் பண்ணிடும் மிச்சம் முப்பத்தொம்போது ஏடிபி இருக்கும் இந்த பால்மெட்டிக் ஆசிட் இருக்குது இல்லையா அது வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணுது அதே மாதிரி அதர் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி செவன் ஏடிபிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த ஃபேட்ஸ் அப்படிங்கிறது ரூம் டெம்பரேச்சர் தட் மீன்ஸ் டுவெண்ட்டி டிகிரி சென்டிகிரேட்டில் பார்த்தோம்னா சாலிடாக இருக்கும் லிப்பிட்ஸ் வந்து செல் மெம்பரைனில் லிப்பிட் இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம லிப்போ புரோட்டீன் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி வேற லிபிட்ஸோட டெரிவேட்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா வேக்சஸ் இருக்குது இல்லையா வேக்சஸ் ஆர் த லாங் செயின் காம்பவுண்ட் பிலாங்கிங் டு த கிளாஸ் ஆஃப் ஈஸ்ட்ரேஸ் ஈஸ்ட்ரேஸில் இருக்கக்கூடிய ஒரு லாங் செயின் காம்பவுண்ட் தான் அந்த வேக்சஸ் அதே மாதிரி லிபிட் சிந்தசஸ் ஆகுது இல்லையா சிந்தஸ் ஆஃப் லிப்பிட் அண்ட் லிப்போ இது வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோடு அசோசியேட் ஆகிருக்கு அதோட தொடர்புடைய வார்த்தை ஸ்மூத் என்னோபிளாஸ்மிக் மென்மையான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட தொடர்புடையதான் லிப்பிட்ஸும் இந்த லிப்போபுரோட்டினும் நெக்ஸ்ட்டு ஃபேட்டை வந்து எப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணி ஒரு இதில் லிப்பிட் இருக்கா இல்லையா எவ்வளோ லிப்பிட் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிப்போம் அதுதான் வந்து டெஸ்ட் ஆஃப் ஃபேட்ஸ் அதில் முதல் டெஸ்ட்டுக்கு பேர் வந்து சப்போனிஃபிகேஷன் டெஸ்ட்டு இதை வந்து டெஸ்ட் ஃபார் லிப்பிட் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது தமிழில் வந்து சோப்பாதல் ஆய்வு அப்படின்னு சொல்லி பேர் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க டெஸ்ட் ஃபார் கிளிசரால் இது வந்து அக்ரோலின் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் கிளிசராலை டெஸ்ட் பண்ணுறது அக்ரோலின் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த ஃபேட்டில் வரக்கூடிய அப்னார்மாலிட்டிஸை வந்து பார்க்க போகிறோம் என் எப்படி பார்க்க போகிறோம் அப்னார்மாலிட்டிஸ் ஆஃப் லிப்பிட் மெட்டபாலிஸத்தை பார்க்க போகிறோம் நிறைய அப்னார்மாலிட்டிஸ் இருக்குது அதில் வந்துட்டு நம்ம ஒரு நாலு அப்னார்மாலிட்டிஸை பார்ப்போம் ஃபஸ்ட்டு அப்னார்மாலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க கவுச்சர்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் கவுச்சர்ஸ் டிசீஸ் அப்படின்னா என்னென்னா இந்த செரிப்ரோ செரிப்ரோசைட்ஸ் இருக்குது இல்லையா இது வந்துட்டு பிரெயின் லிவர் ஸ்பிளீன் இங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுதான் நம்ம கவுச்சஸ் டிசீஸ்னு சொல்கிறோம் அதனால் அந்த லிப்பிட்ஸோட பிரேக் டவுன் வந்து கரெக்டாக நடக்காமல் அது வந்து ஒரு இம்பேலன்ஸாக இருக்கும் அதை தான் வந்து நம்ம கவுச்சஸ் டிசீஸ்னு சொல்கிறோம் கவுச்சர்ஸ் டிசீஸ் அப்படின்னா என்ன செரிப்ரோசைட்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டின் பிரெயின் லிவர் ஸ்பிளின் பிரெயினில் லிவரில் ஸ்பிளீன்லலாம் இந்த செரிப்ரோசைட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ தெர் இஸ் இம்பேலன்ஸ் பிட்வீன் சிந்தஸ் அண்ட் பிரேக் டவுன் ஆஃப் லிப்பிட்ஸ் அதனால் பிரே லிப்பிட் வந்து பிரேக் டவுன் பண்ணுறதுலேயும் உற்பத்தி ஆகிறதுலையும் உடைக்கப்படுறதுலேயும் ஒரு இம்பேலன்ஸ் நடுநிலைத்தன்மை இல்லாமல் இம்பேலன்ஸ் ஆயிடுது இதுதான் கவுச்சஸ் டிசீஸ் செகண்ட் டிசீஸ் என்னென்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னாக்க நீமான்ஸ்பிக் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஸ்பிங்கோமைலின்ஸ் இது வந்து என்ன பண்ணுது லிவர் ஸ்லீன் போன் மேரோ லங்ஸ் லிம்ப் நாட்ஸ் இங்கெல்லாம் வந்து அக்யுமலேட் ஆகிக்குது அதனால இங்கேயும் வந்து இம்பேலன்ஸ் ரோல் தான் வருது என்னெல்லாம் எங்கெல்லாம் அக்யூமலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இருக்குது இல்லையா இது வந்து லிவர் ஸ்பிலீன் போன் மேரோ லங்ஸ் லிம்ப் நாட்ஸ் இங்கெல்லாம் அக்யூமுலேட் ஆகிரும் அது அங்கெல்லாம் அது அக்யூமிலேட் ஆனதுனால விச் பிரிங்ஸ் இம்பேலன்ஸ் ரோல் இம்பேலன்ஸ் ரோலை கொண்டு வருது இதுலயே இது எப்படி நடக்குது அந்த ஃபேட் மெட்டபாலிசம் எப்படி நடக்குதுங்கிறத பார்த்துட்டு அடுத்த டிசார்டர் அப்நார்மாலிட்டியை பார்ப்போம் இப்போ ஃபேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஃபேட் அப்படின்னா அதில் என்னெல்லாம் சேர்ந்தது ஃபேட் அப்படின்னு சொன்னோம் ஃபேட்டி ஆசிடும் கிளிசராலும் சேர்ந்தது தான் நம்ம ஃபேட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஃபேட்டி ஆசிட்லேருந்து தான் கிளிசரால் டிஹைட் த்ரீ பாஸ்பேட் வந்து ஃபார்ம் ஆகும் ஃபேட்டி ஆசிட் என்ன பண்ணுது அடுத்த ப்ராசஸ் ஆனால் பீடாக்சிடேஷனுக்கு போகுது இந்த ஃபேட்டி ஆசிட் மற்றும் கிளிசரால் ரெண்டும் சேர்ந்து டிகைட் த்ரீ பாஸ்பேட் ஃபார்ம் ஆகும் இந்த டிகைட் த்ரீ பாஸ்பேட் எங்கே போய் என்றாகுதுன்னு சொல்லி பார்த்தாக்க கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்தில் கார்போஹைட்ரேட் ஆனது பைருவிக் ஆசிடாக மாற்றப்படும் எப்போ மாற்றப்படும் அப்படின்னாக்க இந்த கிளைகாலிசிஸ் ப்ராசஸ் நடக்கும்போது கார்போஹைட்ரேட்டானது பைருவிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும் அப்போ இருக்கிற ஒரு இன்டர்மீடியட் ப்ராடக்ட் தான் இந்த டிகைட் த்ரீ பாஸ்பேட் அது வந்து கிளைக்காலிசிஸில் போய் இந்த ஃபேட்டி ஆசிடும் கிளிசராலும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிகைட் த்ரீ பாஸ்பேட் என்ன பண்ணுது இந்த கிளைகாலேசிஸில் போய் என் ஆகுது என் அது பைருவிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது இந்த பைருவிக் ஆசிட் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகுது அதுதான் அசிட்டைல் கோயேவாக கன்வெர்ட் ஆகுது இந்த பீடாக்சிடேஷன் கடைசியில் கொடுக்கக்கூடிய எண்டு ப்ராடக்ட் என்னென்னா அசிட்டைல் கோயே பயிருவிக் ஆசிடும் அசிட்டைல் கோயையில் போய் என்ட்ராகுது அடுத்தது ஃபேட் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கக்கூடிய ஃபேட் இருக்குது இல்லையா அது வந்து அமினோ ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது அமினோ ஆசிட் வந்து டியாமினேஷன் ப்ராசஸ்க்குள்ளே போகுது டீயாமினேஷன் அப்படின்னா என்ன செப்பரேட் அமைன் ஃப்ரம் த அமினோ ஆசிட் அப்போ இதுலேருந்து அமைன் குரூப்பை நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம் டியாமினேஷனில் அதாவது அமோனியாவை ரிமூவ் பண்ணுறோம் அமோனியா என்ன பண்ணுது அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது ஆர்னித்தைன் சைக்கிள் லிவரில் நடக்கிற ஆர்னித்தைன் சைக்கிளில் போய் அந்த சைக்கிள் வந்து நடந்துட்டு இருக்குது இந்த டியாமினேஷன் ப்ராசஸில் ஆல்ஃபா கீட்டோ ஆசிட் ஆல்ஃபா கீட்டோ அமினோ ஆசிட் இருக்கு இல்லையா அது வந்து அமினோ ஆசிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது என்னென்ன அமினோ ஆசிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது அலனைன் கிளைசினையும் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த அலனைன் கிளைசின் என்ன பண்ணுது ட்ரான்ஸ்அமினேஷன் ப்ராசஸில் பைர்விக் ஆசிடாக கன்வெர்ட் ஆயிடுது அதே மாதிரி லியூசினை ப்ரொடியூஸ் பண்ணுது அது என்ன பண்ணுது அசிட்டில் கோயில போய் என்ிடுது அதே ஆஸ்பிக் ஆசிட் வந்து அமினோ ஆசிட் வந்து இருக்குது அது என்ன பண்ணுது நம்மளோட சைக்கிள்ல இருக்கக்கூடிய ஆக்சிலோ அசிட்டிக் ஆசிட்ல போய் ஆகுது அதே மாதிரி குளுட்டாமிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமினோ ஆசிட் இருக்குது அது ஆல்ஃபோ குளுட்டாரிக் ஆசிடில் போய் நம்மளோட க்ரப் சைக்கிளில் என்ட்ராகுது இது ரெண்டும் ரெண்டு க்ரப்சைக்கிள்குள்ளே இருக்கிறது இப்படி இந்த ஃபேட் மெட்டபாலிசம் நடக்குது மூணாவது அப்னார்மாலிட்டிஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னாக்க டாய் சாட்ச் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் டாய் சாட்ச் டிசீஸ் அப்படிங்கிறது என்னென்னா அந்த கிளைக்கோசைட்ஸ் இருக்குது இல்லையா அப்னார்மல் கிளைகோசைட்ஸ் இது வந்து நிறைய போய் பிரெயினில் சேர்ந்துக்கும் அதுதான் வந்து நம்ம டாய் சாட்ச் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் கிளைக்கோசைட்ஸ் கிளைகோசைட்ஸ் இன் பிரெயின் அதனால என்ன பண்ணுது டெவலப்மெண்ட் வந்து சரியா இல்லாமல் ரிட்டார்டட் டெவலப்மெண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அதுதான் வந்து டாய் சாட்ச் டிசீஸ்ன்னு சொல்கிறோம் சொல்கிறோம் நாலாவது அப்னார்மாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தாக்க ஃபேப்ரஸ் டிசீஸ் ஃபேப்ரஸ் டிசீஸ் அப்படின்னா என்னென்னா அந்த கேலக்டோசைல் ஸ்பிங்கோ லிப்பிட் இருக்குது இல்லையா இது வந்து நம்மளோட பாடி டிஷ்யூஸில் போய் அக்யூமுலேட் பண்ணிக்கும் அதனால சீக்கிரமாக டெத்து கார்டியா ரீனல் ஃபெயிலியர் இதெல்லாம் நடக்குது அதுக்கு பேர் தான் வந்து ஃபேப்ரஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது அப்னார்மல் கேலக்டோசைல்ஸ் ஸ்பிங்கோ லிப்பிட் அப்படிங்கிறது நம்மளோட பாடி டிஷ்யூஸில் போய் அக்யூமிலேட் ஆகிக்கும் அதனால டெத் அக்கர் ஆகுது எப்படி டெத் அக்கர் ஆகுது கார்டியாக்கரெஸ் இல்லைனா ரீனல் ஃபெயிலியர் வந்துட்டு டெத் வருது அப்படின்னு சொல்லி இதோட நம்ம லிப்பிட்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னாக்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம நியூக்ளிக் ஆசிடை பார்க்குறோம் கூடிய சீக்கிரமாகவே இந்த வீக்லேயே நான் பயோ கெமிஸ்ட்ரியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ஃபிசியாலஜியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் நீங்கள் படித்து யூஸ் பண்ணிக்கிங்க யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் யூ